ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் சேனலுக்கு. இன்றைக்கி என்ன ரெசிபி வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, சுரக்காயில் ரெண்டு விதமான ரெசிபி, ஒன்று வந்து கூட்டு, இன்னொன்று வந்து பொரியல் எப்படி செய்யலான்றத வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் இலசான சுரக்காய் இருந்தால் தோல் சீவாமல் அப்படியே யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் முத்தின ஸ்டேஜில் இருந்ததுன்னா அந்த தோலெலாம் சீவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சுரக்காய் வந்து கொஞ்சம் இலசான சுரக்காய் தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, குக்கரில் ஒரு 75 கிராம் பாசிப்பருப்பு, 75 கிராம் கடலைப்பருப்பும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவிட்டு சேர்த்துருக்குறேன். தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா காரம் இல்லை, நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து, இது கூட ஒரு 750 கிராம் அளவு இருக்கும்னு நினைக்கிறேன் சுரக்காய். அதையும் நான் கட் பண்ணி வச்சு தான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இந்த கூட்டை கடுகு ஆயில் விட்டு கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சுரக்காயை சேர்த்து பருப்பு சேர்த்து அந்த மெத்தட்லேயும் செய்யலாம். இது இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா இந்த தாளிக்கிறப்போ பூண்டு இதெல்லாம் சேர்த்து செஞ்சாக்கா இந்த பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, பாசிப்பருப்பு, இது கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். அதனால் அதை தாளிக்கிறப்போ பூண்டு பெருங்காயம் இந்த மாதிரிலாம் சேர்த்துட்டாக்கா கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குமோ அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி குக்கரில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு தாளிச்சு விட்டாலும் பரவாயில்ல. இல்லை நீங்கள் தாளிச்சு விட்டு இந்த மாதிரி சுரக்காய் புட்டெலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்தாலும் அந்த மெத்தட்லையும் செய்யலாம். எது ஈஸியோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சுரக்காய்க்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வர வரைக்கும் வச்சு எடுக்கலாம். இப்போது இது பார்த்தீங்கன்னாக்கா பாதி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ மூடி போட்டு விசில் போட்டு 3 விசில் வந்தோடனே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் உங்களுக்கு தேவைன்னா ஜீரகம் அல்லது பெருஞ்சீரகம் ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். நான் இப்போ பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 2 பல்லு பூண்டு, சேர்த்து விழுதாக அரைச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் வந்துச்சு, நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போது மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி அந்த மாதிரி லைட்டாக மசிச்சு அந்த கரண்டியாலே மசிச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் இதில் தாளிச்சு விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டு நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் ஆயில் விட்டு, ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, வரமிளகாய், ஒரு இடித்து வச்ச பூண்டு, கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அதை எடுத்து நம்ம அந்த சுரக்காய் கூட்டில் ஊற்றிக்கலாம். இப்போது நம்மளுடைய சுவையான சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சுரக்காய் பொரியல் எப்படி செய்யலான்றத வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு,
உளுத்தம் பருப்பு கடைப்பருப்பு போட்டு நல்லா சிவக்க வறுத்துட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கணும், நறுக்கி வச்சுருக்க சுரக்காயை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வேக வைக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம், சுரக்காயை தண்ணி விடும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். 10 நிமிஷம் தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காவை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இதில் வேர்க்கடலை பொடியை கொஞ்சம் கொரகொரப்பாக அதையும் அரைச்சி வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் அதுவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வேர்க்கடலை பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போது நம்மளுடைய சுவையான சுரக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுரக்கா கூட்டு சுரக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.